துருக்கிங்கிற நாட்டால் நாட்டோ நாடுகள் உடைய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்தபடியாக ஹவுதி படைகள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் சம்பந்தமாக பேசியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பேசிக்கிட்டே இருக்காங்க, செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், ஹமாஸுடைய புதிய ஸ்ட்ராட்டஜி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வெளிநாடுகளில் இருக்காங்கல்ல, அவங்கள ஹமாஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லா அங்கே வைக்கக்கூடிய லெபனான் நாட்டில் ஒரு 10 கிராமங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஹாட் நியூஸ், இதெல்லாத்தையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். இப்போ இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஜூஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இரட்டை குடியுரிமை வாங்கினவங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்க இஸ்ரேல்லையும் குடிமக்களாக வாழ்வாங்க, யூஎஸ்லையும் தன்னை ஒரு குடியுரிமை பெற்ற நபராக காட்டிப்பாங்க. யூஎஸ் எலெக்ஷன்லையும் அவங்களால வாக்குகளை செலுத்த முடியும், அதுதான் கூடுதலான ஒரு விஷயம். இதனால தான் அமெரிக்காவில் அதிகமான அளவில் ஜூஸ் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. எங்கேருந்து? இஸ்ரேல்லேருந்து. இப்படி மேற்குலக நாடுகளில் இருந்து அதிகமான அளவில் ஜூஸ் தனது இருப்பிடமாக மாற்றிக்கிட்டது எதை அப்படின்னா, அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாட்டை தான். அப்போது இப்போ புரியுதா ஏன் நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த அமெரிக்காவினுடைய அரசு செயல்படுது அப்படின்னு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் 100%-50%க்கும் மேற்பட்டோர் ஜூஸ் தான் இருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் இங்கே பிராமின் கம்யூனிட்டி அதிகமான அளவில் இங்கே டாமினேட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரியான ஒரு ரத்த உறவுகளை கையில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஜூஸ். சரி, இப்போது இந்த ஜூஸ் உலகின் பல்வேறு நாடுகள்லையும் பரவி கிடக்கிறாங்க. இப்போது இஸ்ரேலை டைரெக்டாக ஈரானால் அட்டாக் பண்ண முடியல, இஸ்ரேலை டைரெக்டாக ஹமாஸால் முழுமையாக ஜெயிக்க முடியல, பின்னாடி அமெரிக்கா இருக்குது. அதனால் ஹமாஸ் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றை கையில் எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்களை கொலை செய்கிறாங்க இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, வெவ்வேறு நாடுகளில் அந்த தலைவர்கள் போகும்போது அவங்களையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஹமாஸ் இதுவரைக்கும் செய்தது கிடையாது. ஸோ அதனால் இப்போ புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. யக்யா சின்வார் உள்ளே வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களையும் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த புதிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த மாற்றத்தினால என்ன விளையும் அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜூஸ் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஜூஸுக்கு எதிராக ஹமாஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆட்டம் அப்படிங்கிறது அவங்கள அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பெட்டுக்கு கீழே பாம்பை வச்சுட்டு தூங்கக்கூடிய நிலை தான் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குது. அதே நிலை உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 கண்ட்ரீஸ் சொல்கிறாங்க. அந்த 40 கண்ட்ரீஸ் இஸ்ரேலிய மக்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் வெள்ளக்காடு வரும்போது அந்த ஊரில் வாழாதப்பா அப்படின்னு எப்படி வேறு ஊருக்காரங்க சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேலில் வாழாத அப்படின்னு சொல்கிறது தாண்டி இஸ்ரேலிய மக்கள் ஒரு 40 நாடுகளை நாங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணி தரோம், அந்த 40 நாடுகள்லையும் நீ அங்கே வாழாத, அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கான் அந்த நாட்டினுடைய அரசு. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இன்றைக்கி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அன்சருல்லா அதனுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹவுதிகள் படைகள் இருக்கு இல்லையா, பழங்குடிகள், அவங்களுடைய தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியானது தான், ஈரான் வந்து நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, ஈரான் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த கிரவுண்ட் வாருக்கு எங்களோட சப்போர்ட் எப்பயும் இருக்கும் அப்படின்னு ஹவுதிக்களுடைய தலைவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஏன்னா ஈரான் எப்போ இஸ்ரேலை தாக்க போகிறாங்க அப்படின்னு லாஸ்ட் ஒரு 10 நாளாக 15 நாளாக எல்லாரும் காத்து கிடக்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேலியர்கள் வந்து பங்கருக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க நெதன்யாகு உட்பட. அந்த அளவுக்கு ஈரான் வெறிகுண்டு தாக்கப்போகுது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் சத்தம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்ய போகிறோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. டேட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டோம், பட் அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான தாக்குதலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிளிங்கனுடைய வருகைக்கு பிறகு அது கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே சரிஞ்சு இப்போது அது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் இப்போது ஹவுதிகள் பேசி இருக்கிறதுனால மறுபடியும் இந்த விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளை விட அமெரிக்கா தான் அப்படியே வந்து கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணையை ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹமாஸ் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெரிய சரித்திர சாதனைகளை செய்யக்கூடிய வகையில் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அல்கசாம் பிரிகேட்ஸ் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இஸ்ரேலிய அந்த IDF வீரர்களை தும்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மெகாவாட் டேங்க்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அதிரடியாக பறக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர்களை வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அவங்க தெரிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே ஹமாஸ் வீடியோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அல்கசாம் பிரிகேட்ஸும் இவங்க கூட சேர்ந்து வந்து ஒரே நாளில் நல்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும், இது ஒரு இஸ்ரேலிய வீரர் வந்து படுகொலை செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் சைட்லேருந்தே ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆயுதங்கள் எல்லாமே அந்த காசா பகுதியில் விட்டுட்டு இஸ்ரேலியர்கள் ஓடி இருக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்கன்னா, தாங்கள் இவ்வளவு காலம் வசித்த வீடுகளையெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க மக்கள். லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லா மீது அட்டாக் பண்ணுறேங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் மீதும் கிராம மக்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஹிஸ்புல்லாவால் நார்த் இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோலன் குன்றுகள்லாம் கைப்பற்றி வச்சுருந்தாங்கல்ல இஸ்ரேல், அதெல்லாம் வந்து திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சாங்க. பட் வந்து அது அவங்களால முடியல, காட்டுப்பகுதிகளை மட்டும்தான் அவங்களால அட்டாக் பண்ண முடிஞ்சது ஹிஸ்புல்லாவால். தொடர்ச்சியாக அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து, யார் இஸ்ரேலியர்கள் ஊருக்குள்ளேயே புகுந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமங்களை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அந்த 10 கிராமங்கள் கைப்பற்றியது அப்படிங்கிற வார்த்தை வந்து டைரக்ட் அட்டாக் வந்து அவங்களால நடத்த முடியுது. பட் ஹிஸ்புல்லாவால் இஸ்ரேலிய தெருக்களில் அவங்களால அட்டாக் நடத்த முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான எக்யூப்மெண்ட்டை இன்ன வரைக்கும் ஹிஸ்புல்லா பயன்படுத்தாமல் இருக்காங்க. பட் இஸ்ரேலால் ஹிஸ்புல்லா அந்த லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய 10 கிராமங்களை இழந்து தவிக்கிறார்கள் மக்கள், தங்களுடைய வீடுகளெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் நம்மெல்லாம் ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கனவு, ஆனால் அவங்க இவ்வளவு காலம் குடியிருந்த வீடுகளையெல்லாம் வந்து இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு நகர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மக்கள், லெபனான் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலுக்கு இந்த கொலம்பியா நாடு இருக்குல்ல, அவங்க நிலக்கரி ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. இதனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவும் நிலக்கரி ஏற்றுமதியை இஸ்ரேலுக்கு நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களும் சரி அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் விரும்புகிறாங்கன்னு சொல்லப்படுது. இதனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன் 2-3 நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலில் கரண்ட்டு கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இனிமேல் இருளில் மூழ்கி கிடக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதியை அமெரிக்கா வேறு ஏதாவது நாடுகளில் இருந்து திருப்பி கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு டைவெர்ட் பண்ணிவிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய துதிபாடக்கூடிய நாடுகளாக மாறிப்போச்சு. அப்போது அமெரிக்கா இப்போ யார் மூலியமாக இஸ்ரேலுக்கு நிலக்கரி கொடுக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதில் துருக்கி உள்ளுக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இட்ஜாக் பிரிக் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் யாருன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏற்கனவே IDF பணியாற்றிய ஒரு மேஜர் ஜென்ரல், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து இந்த ஹாரட்ஸ் பத்திரிகை இருக்கிறார், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் அவர் பேசியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகிருக்கு. என்னென்னா, இஸ்ரேல் இப்போ போயிட்டுருக்கக்கூடிய பாதை ரொம்ப ஆபத்தானது, அதனால் இஸ்ரேலில் அடுத்த ஓராண்டுக்குள்ளே மிகப்பெரிய அழிவு ஒன்று காத்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஜென்ரல், ரிட்டையர்ட் ஜென்ரல் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயம்,
இவ்வளோ காலமாக 1948 சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இருந்து இஸ்ரேலில் இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது கிடையாது. ஒரு வருஷத்துக்குள்ளே இஸ்ரேல் இருக்காதுப்பா, பயம் பார்த்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு முன்னாள் அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களை பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இதை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னமோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் அது என்ன அப்படிங்கிறத ஈரான் தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த துருக்கிங்கிற நாடு இருக்குல்ல, அது வந்து அமெரிக்காவுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நாடு தான், இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நாடு தான். ஏன்னா துருக்கி வந்து ஒரு டைலமோ கண்டிஷனில் இருக்குது. அவங்க பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நேட்டோவிலையும் அங்கே வைக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நேட்டோவில் அங்கே வைக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய நிலையில் துருக்கி மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதுவும் ஹமாஸினுடைய இஸ்மாயில் ஹனியே அவர்கள்லாம் நேரடியாக, அவர் உயிரோடு இருந்தப்போ துருக்கியினுடைய அதிபர்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் துருக்கியினுடைய அதிபரால் இந்த நாட்டோ நாடுகள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அஜர்பைஜானுடைய கண்ட்ரோலெல்லாம் இன்ன வரைக்கும் வந்து துருக்கிட்டு தான் இருக்குது. ரஷ்யாக்கிட்டையும் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் வந்து ரொம்ப நெருக்கம் காட்டிக்கிட்டு இருக்கார். அப்போ துருக்கி நாட்டோவை விட்டு வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிருச்சு துருக்கி. ஸோ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது போர் எடுத்தது அப்படின்னா துருக்கி நாட்டோவில் இருந்து தனது ஒப்பந்தத்தை கேன்சல் செய்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். எர்டோகன் எடுக்கக்கூடிய முடிவு, அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கிற அளவுக்கு தைரியம் உடையவரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அப்படி அவர் முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அமெரிக்கா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஈரானில் நிலைமை என்னென்னு உங்களுக்கே தெரியும். மேற்குலகத்தினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பெஜஸ்கியன் அப்படிங்கிற அந்த புதிய அதிபர் தான் அங்கே ஆட்சியில் இருக்கார். அதனுடைய ஆதரவு அமைச்சர்கள் ஒரு 19 பேருக்கு வந்து தனக்கு வேணுங்கிற பதவி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு. அது மட்டுமல்ல, ஈரானுடைய 2015 அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஒப்பந்தம் இருக்குல்ல, அது இந்த அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம். ஸோ இது மேற்குலக நாடுகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் ஈரான் தனது ஃபாரின் பாலிசியை மாற்றி அமைச்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கிடைச்ச உடனே நான் ஒரு வீடியோவாக வெளியிடுவேன். இது சம்மந்தமாக நம்ம வெளியிட்ட வீடியோக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது, அது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அந்த வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஈரான் ரிலேட்டடான விஷயங்களும் இங்கே பேசு பொருளாக மாறும்போது சில விஷயங்கள் முடக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பட் நம்ம எப்பயுமே உண்மையான செய்தி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஈரானில் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அது உங்களுக்கே நீங்களே நிறைய இடங்களில் படித்து பார்க்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபிலோடெல்ஃபி காரிடார் இருக்குல்ல, அந்த காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 14 கிலோமீட்டர், அந்த 14 கிலோமீட்டர் யாருக்கு சொந்தமானது, யார் வந்து அந்த இடத்த வந்து பிடிக்க போகிறா அப்படின்னு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. பிளிங்கன் வந்து அமைதி பேச்சு நடத்துறதுக்கு தான் வந்தாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காரிடார் பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு தான் அவர் எகிப்தனுடைய அதிபரையும் வந்து சந்திச்சிருக்காரு, இஸ்ரேலுடைய அதிபரையும் சந்திச்சு இஸ்ரேலுடைய பிரதமரையும் சந்திச்சிருக்கார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஏன்னா பிளிங்கனுடைய பேச்சுவார்த்தைங்கிறது இங்கே தோல்வியடைஞ்சதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா சீஸ் ஃபயர் டீலுக்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக ரெண்டு பேர் உட்காந்து பேச வேண்டிய இடத்துல இஸ்ரேல் சார்ந்த அதிகாரிகள் மட்டும் பேசிட்டு தன்னுடைய 4 ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ பிளிங்கனுடைய மிடில் ஈஸ்ட் வருகை அப்படிங்கிறது இந்த முறை தோல்வியடைந்ததாக தான் பார்க்கப்படுது. அவங்களுடைய இலக்குங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது, அது ஜெயிக்கலை. ஆனால் உண்மையிலேயே பிளிங்கன் வந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த 14 கிலோமீட்டருக்கான பஞ்சாயத்தை பற்றி பேசி முடிவுக்கு வந்துடலாம், எகிப்துக்கா இஸ்ரேலுக்கா அப்படிங்கிறத. ஸோ எகிப்து சொல்லிட்டாங்க எங்களுடைய இராணுவ பலம் வந்து அங்கே வந்து கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது. அது சுரங்கமாக இருந்தாலும் சரி, மேலே தரைக்கு மேலேயாக இருந்தாலும் சரி, நாங்கள் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்போம். ஸோ இஸ்ரேல் அதுக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே காசா பகுதி எகிப்தினுடைய பகுதியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் இஸ்ரேல் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. போருக்கு பிறகு எகிப்துக்கா இல்லை இஸ்ரேலுக்காங்கிறத முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு பிளிங்கன் வந்து அந்த இடத்துல பேசிட்டு சமாதானம் மட்டும் படுத்தி வச்சுட்டு கிளம்பி வந்திருக்கிறதா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.